வணக்கம். வைகரை வணக்கத்தில் தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ககன்யான் மாதிரி விண்கலத்தின் முதற்கட்ட சோதனை வெற்றி. அடுத்த 6 மாதத்தில் மீண்டும் ஒருமுறை சோதனை செய்ய இஸ்ரோ ஆயத்தம். Jubilant ambience in the Mission Control Center here at Satish Dhawan Space Center, Sriharikota. Israel ராணுவத் தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் மரணம். 16வது நாளாக நீடிக்கும் போரில் இருதரப்பிலும் 7000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் இணைந்து நடத்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். திருச்சியில் அரசு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்திய திமுகவினரை கைது செய்யாமல் கை கட்டி வேடிக்கை பார்ப்பதா? தமிழக காவல்துறைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. வடமாநிலங்களில் களை கட்டும் துர்கா பூஜை கொண்டாட்டங்கள். தற்காலிக கூடாரங்களில் துர்காதேவியின் சிலைகளை நிறுவி வழிபாடு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் 4 ஆண்டுகளுக்கு பின் நாடு திரும்பினார். நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் களமிறங்க திட்டம். உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்தை 229 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா. மற்றொரு போட்டியில் நெதர்லாந்தை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தது இலங்கை. உலகக்கோப்பை தொடரில் இன்று நியூசிலாந்துடன் இந்திய அணி பல பரீட்சை. தர்மசாலாவில் 5வது வெற்றியை பதிவு செய்ய முனைப்பு. இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான தலால் அல் ஹிந்தி கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினர் இடையே 16வது நாளாக போர் நீடித்து வருகிறது. இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் காசா நகரின் பல பகுதிகள் உருக்குலைந்து காணப்படுகின்றன. இதுவரை 4300-க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அதேபோல் இஸ்ரேல் தரப்பிலும் சுமார் 3000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மத்திய காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் படைத்தளபதி தலால் அல் ஹிந்தி குடும்பத்துடன் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் 6 முக்கிய தலைவர்கள் இதுவரை உயிரிழந்துள்ளனர். இதனிடையே ரஃபா எல்லை திறக்கப்பட்டதால் மனிதாபிமான உதவிகள் வழங்கும் வகையில் அத்தியாவசிய பொருட்கள் காசா நகருக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்களுடன் 20 டிரக்குகள் மத்திய காசாவில் இருக்கும் ஐநா சேமிப்பு கிடங்குக்கு சென்றுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் உதவிகள் கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் மாதிரி விண்கலத்தின் சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். டே அந்த காலையில கொஞ்சம் கிளைமேட் ரெடி இல்ல, அந்த ரெயின் இருந்தது. செகண்ட் டிலே தானே கம்ப்யூட்டர் ஹோல்ட் பண்ணியாச்சு. அந்த கம்ப்யூட்டர் ஹோல்ட் பண்ணி ரீச்சம் கரெக்ட் பண்ணியாச்சு. அந்த லோன் 20 மேஜர் டெஸ்ட் ஆகுது. 1 பை 1 வி ஆர் டூயிங் த டைம் லைன். ககன்யான் மாதிரி சோதனையின் முதல் திட்டத்தை இஸ்ரோ வெற்றிகரமாக முடித்துள்ள நிலையில் ககன்யான் திட்டத்தின் அடுத்தடுத்த சோதனைகள் என்னென்ன? 2025 மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப உள்ள நிலையில் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்த இஸ்ரோ எந்த அளவுக்கு தயார் நிலையில் உள்ளது என்பது குறித்து பார்க்கலாம். ககன்யானில் முழுமையாக மனிதர்களை அழைத்து திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென்றால் மேலும் 2 மாதிரி சோதனை ஓட்டம் நடத்த வேண்டும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. குறிப்பாக 60 கிலோமீட்டர் உயரத்தில் பனிக்குழு கலனை கொண்டு சென்று மீண்டும் கடற்பரப்பில் பாராஷூட் மூலம் வந்திறங்குவது போன்ற சோதனை அடுத்த 6 மாதத்தில் நடத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று 400 கிலோமீட்டர் உயரத்தில் மனிதர்களை ஏற்றிச் செல்ல திட்டமிட்டிருக்கும் நிலையில் 2வது மாதிரி சோதனை முடிந்தவுடன்
மூன்றாவது மாதிரி சோதனையில் அதன் உயரம் மேலும் அதிகரிக்கப்பட்டு மனிதர்கள் உள்ளே இருந்தால் என்ன மாதிரியான சூழ்நிலையோடு வாழ முடியும் என்கிற தரவுகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் இஸ்ரோ அறியுள்ளது. இஸ்ரோவால் 2020 ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட மனித ரோபோவான வாயு மித்ராவை மனிதர்கள் இருக்கப்போகும் பணிக்குழு கலனில் அனுப்பி பல்வேறு விதமான அளவீடுகளை இஸ்ரோ மேற்கொள்ள உள்ளது. ஏற்கனவே ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு செல்ல உள்ள விண்வெளி வீரர்கள் பெங்களூரில் உள்ள ஆய்வகத்தில் புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்தில் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். விண்வெளி வீரர்களின் விவரங்கள் இதுவரை வெளியிடப்படாத நிலையில் ராக்கெட் மனிதர்களை கொண்டு செல்லும் கலன் போன்றவற்றில் அனைத்து விதமான சோதனைகளையும் முடித்த பின்னரே மனிதர்களை அனுப்ப முடியும் என்பதால் இஸ்ரோ படிப்படியாக ஒவ்வொரு சோதனையிலும் ஈடுபட்டு வருகிறது. 17 கிலோமீட்டர் என்ற உயரம் குறைவாக இருந்தாலும் இன்றைய சோதனை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் திரவ எரிபொருளில் இயங்கும் பிரதான ராக்கெட்டை இஸ்ரோ பயன்படுத்தி வெற்றி கண்டுள்ளது. மேலும் வங்கக்கடலில் விழுந்த பணிக்குழு கலனை இந்திய கடற்படை வீரர்கள் எவ்வளவு விரைவாக மீட்கிறார்கள் என்பது குறித்தான பயிற்சியும் மதிப்பீடு செய்யப்படும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் ந பாலவெற்றிவேல். வட மாநிலங்களில் மிகவும் பிரபலமான துர்கா பூஜையையொட்டி தலைநகர் டெல்லியில் பண்டிகை கால கொண்டாட்டங்கள் வண்ணத்தை கூட்டியுள்ளன. டெல்லியில் வழக்கமான உற்சாகத்துடன் துர்கா பூஜை கொண்டாடப்பட்டு வருகிறது. சித்தரஞ்சன் பூங்கா, காஷ்மீர் கேட், மிண்டோ சாலை, சப்தர்ஜங் சாலை, சிவில் லைன்ஸ், மயூர் விகார் என பல இடங்களில் உள்ள அம்மன் கோவில்களில் சிறப்பு துர்கா பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. Working in different parts of the country, so especially for puja they take leaves and they come here to celebrate. So this is one festival which unites all the people together. கோவில் அமைந்துள்ள பகுதிகளில் தற்காலிக கூடாரங்கள் அமைத்து அதில் துர்கா தேவியின் சிலைகளை நிறுவி வழிபாடு நடத்துவதுதான் முக்கிய அம்சம். யார் வேண்டுமானாலும் இந்த பூஜைகளில் கலந்து கொள்ள முடியும். வழிபட வருவோருக்கு கோயில் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. Durga Puja, we get the opportunity to not only serve Ma, but and the people as well. And the total ambience, you know, all the time, all the year, we go through a lot of emotions, negative emotions, happy emotions. But this time, we only go through happy emotions. And I think we relieve all kind of negativity. You know, Ma, as we say, ki Ma, when Ma comes, all the negativity goes away. So same thing happens. Get our real selves out. And it helps us connect to our roots, it helps us celebrate our lives. And I think when it comes to Durga Puja, it's just an emotion which is very happy and very fulfilling. மேற்கு வங்கம், அசாம், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களிலும் டெல்லியிலும் துர்கா பூஜை வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். நவராத்திரி விழாவின் முடிவாக 10வது நாள் கொண்டாடப்படுவதுதான் துர்கா பூஜை. நவராத்திரியின் 9 நாட்களும் துர்கையின் 9 அவதாரங்களுக்கும் தனித்தனியாக பூஜைகள் நடைபெறும். குறிப்பாக அரக்கனான மகிஷாசுரனை துர்க்கை வதம் செய்ததுதான் இந்த நிகழ்வுகளின் உச்சபட்சம். 9 நாட்களும் ஆண்கள் பெண்கள் என்று அனைத்து தரப்பினரும் கடுமையான விரதங்கள் இருந்து துர்கா பூஜை என்று சிறப்பு வழிபாடுகளை நடத்தி தங்களது விரதத்தை முடித்துக் கொள்வார்கள். டெல்லி மாதிரியான பெருநகரங்களில் கொண்டாடப்படும் இத்தகைய பண்டிகைகள் மக்கள் தங்களது பண்பாட்டு விழுமியங்களை தேடிச் செல்வதற்கான சாத்தியக்கூறுகளை வழங்குகிறது. தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் நிரஞ்சன். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் 4 ஆண்டுகளுக்கு பின் நாடு திரும்பியுள்ளார். பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி தலைவரும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமருமான நவாஸ் ஷெரீப் துபாயிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் இஸ்லாமாபாத் வந்தடைந்தார். முன்னதாக பனாமா பேப்பர்ஸ் வழக்கில் தண்டனை பெற்ற நவாஸ் ஷெரீப் கடந்த 2017 ஆண்டு பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். சிறையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக லண்டன் சென்ற நவாஸ் ஷெரீப்
பிணை காலம் முடிந்தும் நாடு திரும்பவில்லை. இதனிடையே பாகிஸ்தானில் இம்ரான்கான் தலைமையிலான அரசு இந்த ஆண்டு தொடக்கத்தில் கவிழ்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நவாஸ் ஷெரீஃபின் சகோதரர் ஷெபாஸ் ஷெரீப் பிரதமராக பதவியேற்றார். பாகிஸ்தான் நாடாளுமன்ற பதவிக்காலம் முடிய சில நாட்கள் இருந்த நிலையில் முன்கூட்டியே நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதால் பாகிஸ்தானில் விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பின் நாடு திரும்பிய நவாஸ் ஷெரீஃபுக்கு அக்கட்சியினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து இஸ்லாமாபாத் விமான நிலையத்தில் வழக்கு தொடர்பாக தனது வழக்கறிஞர்களுடன் நவாஸ் ஷெரீப் ஆலோசனை நடத்தினார். வழக்கில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியை நாட்டிற்கு அழைத்து வந்ததன் மூலம் நவாஸ் ஷெரீஃபின் கட்சி சட்ட அமைப்பை முற்றிலும் சிதைத்து விட்டதாக இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இ இன்சாப் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை தொடரில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்தை 229 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி பெற்றது. மும்பையில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 400 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி விளையாடிய இங்கிலாந்து அணிக்கு தொடக்கம் சரியாக அமையவில்லை. தென்னாப்பிரிக்காவின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் இங்கிலாந்து வீரர்கள் அடுத்தடுத்து தங்கள் விக்கெட்டை பறிகொடுத்தனர். முதலில் களமிறங்கிய 8 வீரர்களில் ஒருவர் கூட 20 ரன்களை கடக்கவில்லை. 9வது வீரராக களமிறங்கி கஸ் அட்கின்சன் 35 ரன்களும் 10வதாக களமிறங்கிய மார்க்வுட் 43 ரன்களும் எடுத்தனர். இங்கிலாந்து அணி 22 ஓவர்களில் 170 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. முன்னதாக டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணியில் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 85 ரன்களும் ராஷி வாண்டர் டசன் 60 ரன்களும் எடுத்தனர். அதிரடியாக விளையாடிய கிளாசன் 67 பந்துகளில் 109 ரன்களை குவித்தார். இறுதியில் மார்கோ ஜான்சன் 75 ரன்கள் எடுக்க தென்னாப்பிரிக்க அணி 399 ரன்கள் சேர்த்திருந்தது. ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் இங்கிலாந்து சந்தித்த மிக மோசமான தோல்வியாகவும் இது அமைந்தது. இந்த தோல்வியால் இங்கிலாந்து அணி அரையிறுதிக்கு தகுதி பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நடப்பு உலகக்கோப்பை தொடரில் தோல்வியே காணாத இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இன்று மோதவுள்ளதால் கிரிக்கெட் ரசிகர்கள் இடையே எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. இந்தியாவின் 10 நகரங்களில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கி உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகள் இதுவரை லீக் சுற்றில் தோல்வியடையவில்லை. இந்த நிலையில் பிற்பகல் நடைபெறும் ஆட்டத்தில் பலம் வாய்ந்த இரு அணிகளும் பலப்பரீட்சை நடத்தவுள்ளன. தர்மசாலா மைதானத்தில் பிற்பகல் 2:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. கடந்த போட்டியில் காயமடைந்த இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா இன்றைய போட்டியில் விளையாட மாட்டார் என பிசிசிஐ ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்தியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய இரு அணிகளும் நடப்பு உலகக்கோப்பை தொடரில் தலா 8 புள்ளிகள் பெற்றுள்ள நிலையில் இந்திய அணி நெட் ரன் ரேட் விகிதத்தில் 2வது இடத்தில் உள்ளது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றால் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கோயிலையும் பக்தியையும் பாஜக தனது அரசியலுக்கு பயன்படுத்த நினைப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் சமூக வலைதள தன்னார்வலர்கள் கூட்டம் சென்னை ஷெனாய் நகரில் நடைபெற்றது. இதில் தலைமையேற்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சமூக ஊடகங்கள் மூலமாக மக்களை எளிதில் சென்றடைய முடிவதோடு நமது கருத்துக்கள் கோடிக்கணக்கானோரை சென்றடைந்துவிடும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக தகவல் தொழில்நுட்ப அணியினர் இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் கோயிலையும் பக்தியையும் பாஜக தனது அரசியலுக்கு பயன்படுத்த நினைக்கிறது என குற்றம் சாட்டினார். அதிமுக கொள்கையற்ற கூட்டமாக இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். நம்முடைய செய்திகள் உண்மையானதாக இருக்கணும், பாஜகவினர் போல போலியாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இப்ப ஒரே வேலை தான், துர்கா ஸ்டாலின் என் மனைவி துர்கா ஸ்டாலின் எந்த கோயிலுக்கு போறாருன்னு பாக்குறாங்க. அங்க போய் போட்டோவை எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறாருன்னு பரப்புறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம், அதை நான் தடுக்க விரும்பல, தடுக்க தேவையில்லை. நாங்கள் ஆரிய ஆதிக்கத்துக்கு தான் எதிரிகளை தவிர ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல. கொள்கைனா கிலோ என்ன விலைன்னு கேட்கிற கொள்கையற்ற கூட்டம் தான் அதிமுக. இனிமேலும் பாஜகவோட இருந்தா தமிழ்நாட்டு மக்களால மொத்தமா புறக்கணிக்கப்படுவது பயந்து உள்ளே வெளிய ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை அழிக்க நினைக்கிற பாஜகவும் அண்ணா பேரால கட்சி நடத்தி அதை பாஜக கிட்ட அடகு வச்ச அதிமுகவும் வேறு வேறு அல்ல. நாணயம் இல்லாத
நாணயத்தின் இரு பக்கங்கள். திருச்சியில் அரசு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்திய திமுகவினரை கைது செய்யாமல் காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்ப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும் ஆட்சிக்கு வந்த பின்பும் திமுக நிர்வாகிகள் அராஜக செயல்களில் ஈடுபட்டு வருவதாக சாடியுள்ளார். திருச்சியில் கனரா வங்கியில் 22 கோடி ரூபாய் கடன் பெற்று அதனை திருப்பி செலுத்தாமல் இருந்த நபர்களின் சொத்தை ஜப்தி செய்ய சென்ற திருச்சி மண்டல துணை தாசில்தார் மற்றும் கனரா வங்கி ஊழியர்கள் மீது திமுக குண்டர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, இதுவரை தாக்குதல் நடத்தியவர்களை காவல்துறை கைது செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். அரசு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இனி தொடர்வது செய்திச் சுருக்கம். விருத்தாச்சலத்தில் மதுபோதையில் சீமான் பெயரை குறிப்பிட்டு ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடைவீதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கிளிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன், ஜெய்சங்கர் ஆகிய இளைஞர்கள் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்களை காவல்துறையினர் மடக்கிப்பிடித்தனர். மதுபோதையில் தள்ளாடியபடி இருந்த இளைஞர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெயரை குறிப்பிட்டு அவர்கள் பேசினர். தொடர்ந்து அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து இளைஞர்கள் 2 பேரையும் காவல்துறையினர் குண்டுகட்டாக ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையம் கொண்டு சென்றனர். கும்மிடிப்பூண்டி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே வேணு உடல்நலக்குறைவு காரணமாக காலமான நிலையில் அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அமைச்சர்கள் துரைமுருகன், உதயநிதி ஸ்டாலின், காந்தி ஆகியோரும் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். திமுக எம்பிக்கள் கனிமொழி, ஆர் ஆசா, ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோரும் கே வேணுவின் உடலுக்கு மரியாதை செலுத்தினர். 71 வயதான கே வேணு கும்மிடிப்பூண்டி தொகுதியில் 1989 மற்றும் 1996 ஆகிய ஆண்டுகளில் வெற்றி பெற்றவர். அண்ணாமலையின் யாத்திரையைக் கண்டு திமுக அஞ்சுவதாக தமிழ்நாடு பாஜகவின் தேசிய இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பனையூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் இல்லத்தின் வாயிலின் முன்பு நிறுவப்பட்டிருந்த 100 அடி உயர பாஜக கொடிக்கம்பத்தை இரவோடு இரவாக காவல்துறையினர் அகற்றினர். அப்போது பாஜகவினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு பாஜகவின் தேசிய இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சி திமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசின் இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு தமிழக மக்கள் விரைவில் பதிலடி தருவார்கள் எனவும் சுதாகர் ரெட்டி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கோடிக்கணக்கில் மாணவர்களிடையே பணம் பறிக்கும் தனியார் நீட் தேர்வு மையங்களை மத்திய அரசு ஆதரிக்கிறது என தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாலையீடு அருகே மாவட்ட திமுக இளைஞரணி, திமுக மாணவரணி மற்றும் திமுக மருத்துவ அணிகளின் சார்பில் நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில செயலாளர் சுபேர்கோன், சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, மாவட்ட செயலாளர் செல்லபாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாடு மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்துமே நீட் தேர்விலிருந்து விலக்கு என்பதுதான் என தெரிவித்தார். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளும் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்த போது பொது தீட்சிதர் குழு மேல்முறையீடு செய்துள்ளது.
சிதம்பரம் நடராஜர் கோயிலின் 4 கோபுரங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் அனுமதியின்றி நந்தவனங்கள் அமைக்கப்படுவதாகவும் அறைகள் கட்டப்படுவதாகவும் நடராஜ் தீட்சிதர் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்கள் குறித்து ஆய்வு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி பொது தீட்சிதர்கள் குழு சார்பில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் எதிர்மனுதாரரான நடராஜ் தீட்சிதர் கோயில் நிர்வாகத்திற்கு எதிராக செயல்பட்டு பொது தீட்சிதர் குழுவால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத கோயில் நிர்வாகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையை தலையிட வைக்க வேண்டும் என்பதற்காகவே வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் வரை வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கவும் பொது தீட்சிதர் குழுவின் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் மூலம் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்றது. அப்போது திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பிட வசதிகள், வாகன நிறுத்துமிடங்கள், தற்காலிக பேருந்து நிலையங்கள், தற்காலிக வாகன நிறுத்தங்களுக்கு ஏற்பாடு செய்வது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. கூட்ட நெரிசல் ஏற்படும் இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் போதிய அளவில் அமைத்து பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டத்தில் ஆட்சியர் வலியுறுத்தினார். திருவிழாவில் வேடமணிந்து வரும் பக்தர்கள் இரும்பு போன்ற உலோகத்தினால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். சாதி ரீதியிலான குடிகள், நிகழ்ச்சிகள் மற்றும் ஆபாசமான அநாகரீகமான நடன நிகழ்ச்சிகள் நடைபெறாதவாறு காவல்துறையினர் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று ஆட்சியர் அறிவுறுத்தினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காருவள்ளி சின்னதிருப்பதி பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோயில் தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கட்ரமண சுவாமிகளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள், சொற்பொழிவுகள் நடைபெற்றன. திருத்தேரோட்ட திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். பாதுகாப்பு கருதி 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் இரவில் சந்திரபிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி லட்சுமி நாராயணன் அலங்காரத்தில் வாடவீதிகளில் உலா வந்தார். காலை சூரியபிரபை வாகனத்தில் அருள்பாலித்த மலையப்ப சுவாமி இரவு சந்திரபிரபை வாகனத்தின் மீது லட்சுமி நாராயணன் அலங்காரத்தில் எழுந்தருளினார். கோவிந்தா கோவிந்தா முழக்கத்தோடு பக்தர்கள் இறைவனை வழிபட்டனர். நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தொடர் கனமழை காரணமாக பதுளை கொழும்பு பிரதான சாலையில் பல இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் இந்த சாலையில் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பதுளை கொழும்பு பிரதான வீதியில் ஹப்புத்துளைக்கும் பெறக்கலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பல மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. இந்த சாலையில் 3 இடங்களில் மண் சரிவுகள் மற்றும் கற்கள் விழுந்துள்ளன. இதன் காரணமாக இந்த சாலையில் போக்குவரத்து முற்றிலும் தடைபட்டுள்ளது. மண் சரிவை அகற்றும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் மாற்றுப்பாதையை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை நிலைநாட்டிட மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் இணைந்து நடத்திட வேண்டும் என பிரதமர் நரேந்திரமோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பல்வேறு மாநிலங்களில் கோரிக்கைகள் வலுத்து வரும் நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்தியாவின் மிகவும் பாதிக்கப்பட்ட பிரிவினரை முன்னெடுத்து செல்வதற்கும் வலிமையான அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்குவதற்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறாத நிலையில் வரவிருக்கக்கூடிய தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் இணைந்து நடத்திட ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஆளுநர் ஆர் என் ரவி என்ன காரணத்திற்காக சங்கரையாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க மறுக்கிறார் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் மோகன்ராஜ் நடத்திய கலந்துரையாடலை நயம்படச்சொல் பகுதியில் பார்க்கலாம்.
சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுனால சங்கரையாவுக்கு ஒன்றும் புதிய மரியாதையோ புதிய அந்தஸ்தோ வரப்போறதில்லை. ஆனா சமூகத்தில் இப்படி அரிய சேவை செய்திருக்கிற, விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற, பல்வேறு துறைகளில் பாண்டித்யம் பெற்றிருக்கிற இவளுக்கு கௌரவ பட்டம் கொடுக்கிறங்க நடைமுறை இருக்கு. அதைத்தான் தமிழக அரசு முடிவெடுத்தது. பல்கலைக்கழக செனட்டும் சிண்டிகேட்டும் முடிவெடுத்திருக்குது. இப்போ பல்கலைக்கழக செனட்டு சிண்டிகேட்டும் எல்லாம் விதிப்படி எடுத்த முடிவை ஆளுநர் ஏன் ஏற்க மறுக்கிறாருங்கிறது தான் கேள்வி. என்ன காரணத்தால் நீ கொடுக்க மறுக்கிறீங்க? ஒருவேளை ஒரு விடுதலை போராட்ட வீரருங்கிறதுனால கொடுக்க மறுக்கிறீங்களா? 22 வயது வரைக்கும் ஒரு அப்பழுக்கற்ற அரசியல் வாழ்வுக்கு சொந்தக்காரர். யாரும் ஆட்காட்டி விரலை நீட்டி அவர் மீது குற்றம் குறையெல்லாம் சொல்ல முடியாது. தமிழகத்தினுடைய ஒரு புனிதமான அரசியலுடைய ஆளுமையாக இன்னைக்கு இருக்கிறார். ஒட்டுமொத்தமா ஆளுநர்களோட நடவடிக்கை பார்த்தோம் அப்படின்னாக்க, இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் கூட சொல்லியிருக்கிறாங்க, நான் தெலுங்கானா பாண்டிச்சேரிக்கு அப்பாற்பட்டு தமிழகத்துக்கு வந்து அரசியல் பேசுவேன் அப்படிங்கறது, இது ஏற்புடையதா இருக்குதுங்களா? ஆளுநருங்கிறவங்க அரசியல், அதாவது அரசியல இருக்கிறவங்க தான் ஆளுநரா போடுறாங்க. ஆனா ஆளுநர்னு வந்த பிறகு ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்கிற முறையில் அவர்கள் கருத்து சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா அப்ப உங்களை நாங்க போட்டி அரசியல நாங்களும் விமர்சிக்கலாம்ல? அது வந்து ஒரு ஆளுநர் என்கிற அந்தஸ்தை பாதுகாக்க உதவுமா? ஆகவே தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து ஏற்புடையதே அல்ல. நீங்க பாண்டிச்சேரியில பேச மாட்டீங்க, பாண்டிச்சேரி தாண்டி கண்டமங்கலத்தில் வந்து பேசுவீங்கன்னா அது என்ன நியாயம்? அது அவன் ஆளுநராக நீடிக்கிற வரை அவங்க அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதி என்கிற அடிப்படையில் கருத்து சொல்வதற்கு அவங்களுக்கு உரிமை இல்லை. தமிழகத்தோட பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பல்வேறு பகுதிகளுக்கு நடைபயணம் போறாரு. திருப்பூர்ல அந்த பகுதியில் பேசக்கூடும் போது தமிழக அரசியல் அது வந்து மக்களுக்கு பிடிக்கல, மக்கள் வெறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. அப்படி ஏதாவது மக்கள் கிட்ட வெறுப்பு உணர்ச்சி தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் மேல இருக்குங்களா? அதாவது இந்திய நாடே வெறுக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய கட்சின்னா அது பாஜகவும் மோடியும் தான். இந்த அளவுக்கு ஒரு வெறுப்புள்ள கட்சிக்கு உலகத்தில் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. ஒரு அருவறுப்பா ஜனங்க பார்க்கக்கூடிய பாஜக கட்சியுடைய தலைவரா அண்ணாமலை இருந்துகிட்டு அவரு திமுக பேர்ல வெறுப்பா பேசுறது என்ன நியாயம் இருக்கு? உங்களை நீங்க முதல்ல நியாயப்படுத்திக்கணும்ல, உங்களை நீங்க தெளிவுபடுத்திக்கணும்ல. இந்த 9 கால பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப பாருங்க, இந்த 100 வேலை செய்யக்கூடிய பெண்கள்லாம் 3 சம்பளம் வராம பட்டினி கிடக்குறாங்க. அண்ணாமலை நான் கேட்கிறேன், ஏன் மோடி கிட்ட போய் பேசி சாதாரண கூலி வேலையை கூட பாக்கி வைக்கிறது? இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண உழைப்பாளி அடித்தட்டு மக்களை பூரா நசுக்கி நாசப்படுத்திட்டு கார்பரேட் முதலாளிகளுக்கு இப்படி கூட பத்திரிகை செய்தி வந்திருக்கு, 25,00,000 கோடி ரூபாயை நீங்க கார்பரேட் முதலாளிக்கு கொட்டி கொடுத்திருக்கீங்க மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து. இவ்வளவு அருவறுப்பு கட்சி தலைவரா இருக்கிற அண்ணாமலை பேசுறது என்ன நியாயம்? அமலாக்கத்துறை சோதனைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கு, இது பற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கருத்து. நடுநிலையா இருக்கிற தொழில் நடத்துறவங்களை, வியாபாரம் நடத்துறவங்களை, மிகப்பெரிய தொழில் முனைவோரை இப்படியெல்லாம் நீங்க போய் ரெய்டு நடத்தி அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து சோதனை நடத்துவதன் மூலம் அவங்களை மிரட்டி ஏதாவது சாதிக்க விரும்புறீங்களோ என்கிற சந்தேகம்தான் எல்லார் மத்தியிலும் நிலவுது. ஒருவேளை சில பேர் சொல்றாங்க தேர்தலுக்காக தங்களுக்கு நிதி திரட்டுவதற்கு இப்படி நடக்குது போல தெரியுது அப்படிங்கிற சந்தேகம் கூட பலருக்கு வருது. இனி தொடர்வது உங்கள் ஊர் உங்கள் குரல். நவராத்திரியை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீனத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பூஜையில் நவ கிரகங்களின் 9 கட்டங்கள் வரையப்பட்டு ஒவ்வொரு கிரகத்திலும் மரங்களின் செடிகள் வைக்கப்பட்டு விருட்ச பூஜை நடத்தப்பட்டது. இதன் மூலம் மழை பெய்து உலகம் செழிக்கும் என நம்பப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மகாலட்சுமி துர்கைக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அருகே குடிபோதையில் தகராறு செய்த நடத்துனரை பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அடித்து உதைக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. உளுந்தூர்பேட்டை பணிமனையில் நடத்துனராக பணியாற்றி வரும் குமார் என்பவர் சோதனை ஆய்வாளர்களை தாக்கிய சம்பவத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்டார்.
திருவெண்ணையநல்லூர் செல்லும் நகர பேருந்தில் மீண்டும் நடத்துனராக பணியை தொடரும்போது பயணிகளிடம் தகராறு செய்துள்ளார். இதனையடுத்து குமார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல் அருகே உரிய அனுமதியின்றி இயக்கப்பட்ட 4 ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய 67 வாகனங்களுக்கு 285,000 ரூபாய் அபராதம் விதித்தும் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். ஆயுத பூஜை தொடர் விடுமுறையொட்டி அதிக கட்டணம் வசூல் செய்வதாக எழுந்த புகார்களை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு அருகே கர்நாடகாவில் இருந்து கடத்தி வந்த 149 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. பவானியில் உள்ள கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சோதனைச் சாவடி அமைந்துள்ளது. இங்கு காவலர்கள் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனையிட்டனர். இதில் சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து காரில் பயணம் செய்த இருவரை கைது செய்து குட்கா கடத்தலில் ஈடுபட்டவர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். தமிழகத்துக்கு தண்ணீர் தரம் இருக்கும் கர்நாடக அரசை கண்டித்து சேலத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். சேலம் வழியாக கர்நாடகா செல்லும் ரயிலை மறிக்க ரயில் நிலையம் வந்த தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் வாசலிலேயே வைத்து கைது செய்யப்பட்டனர். காவிரி விவகாரத்தில் தேசிய கட்சிகள் நாடகமாடுவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளில் பின்னடைவை ஏற்படுத்துவோம் என தெரிவித்தனர். அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தென்காசி ரயில் நிலையத்தில் மேற்கொள்ள இருக்கும் பணிகள் குறித்து மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் ஆய்வு மேற்கொண்டார். ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள பல்லலை வாகன நிறுத்துமிடம், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துதல், இயற்கை தோட்டம், நடை மேம்பாலம், மின்தூக்கி, நகரும் படிக்கட்டுகள் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சிகிச்சை பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அண்மையில் இம்மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் காலிப்பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என தெரிவித்திருந்தார். ஆனால் 250 மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்லும் மருத்துவமனையில் ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே பணி செய்து வருவது நோயாளிகளுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மருத்துவமனை தலைவரிடம் கேட்டபோது இரு மருத்துவர்கள் விடுப்பில் இருப்பதாகவும் விரைவில் இந்த நிலைமை சீர் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் 4 நாட்களாக ஆண் குழந்தையுடன் சுற்றித் திரிந்த பெண்ணை பிடித்து காவல்துறையினர் அரசு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். அப்பெண்ணிடம் நடத்திய விசாரணையில் புலாம் தக்கா கிராமத்தைச் சேர்ந்த மும்தாஜ் என்பதும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஆறுமுகம் என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார் என்பதும் தெரியவந்தது. தற்போது குடும்ப தகராறு காரணமாக தனியாக வசித்து வந்ததும் 4 நாட்களுக்கு முன்பு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்த அவரை அவரது உறவினர்கள் அழைத்துச் செல்ல வராததால் அவர் அரசு காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் உள்ள சென்டாக் அலுவலகத்துக்குள் புகுந்த இந்திய மாணவர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் அரசை கண்டித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்தும் சென்டாக் நிறுவனம் தேசிய மருத்துவ ஆணையத்தின் காலக்கெடுவை மீறி செயல்பட்டதால் 351 மாணவர்களின் மருத்துவ படிப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குற்றம் சாட்டி தர்ணாவில் ஈடுபட்டனர். சென்டாக் நிர்வாக அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க கடந்த செப்டம்பர் 4 தேதி ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் 46 மாணாக்கர் அரசு ஒதுக்கீட்டின் கீழும் 305 மாணாக்கர் நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழும் கலந்தாய்வு மூலம் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். இருப்பினும் மருத்துவக் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வினை செப்டம்பர் 30 தேதிக்குள் முடித்திட தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் அதற்கு பிறகு மருத்துவ கலந்தாய்வு நடத்தப்பட்டது. காலம் தாழ்த்தி நடத்தப்படும் மாணவர் சேர்க்கை ஏற்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டது.
கரூரில் அரசு பள்ளியில் புகுந்து காலாண்டு தேர்வு விடைத்தாள்கள் மீது தீ வைத்து எரித்த நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அரவக்குறிச்சி அருகே ஆண்டிப்பட்டி கோட்டையில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 178 மாணவர்கள் படித்து வருகின்றனர். விடுமுறை என்பதால் மாணவர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் பள்ளிக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத சிலர் ஆசிரியர்கள் அறையில் தீ வைத்து சென்றுள்ளனர். தகவலின் பேரில் நிகழ்விடத்துக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். தீ விபத்தில் ஆசிரியர்களின் அறையில் வைக்கப்பட்டிருந்த மாணவர்களின் காலாண்டு தேர்வு விடைத்தாள்கள் மற்றும் அங்கிருந்த மேஜை நாற்காலிகளும் எரிந்து சேதமாகின. நீட் தேர்வு விலக்கு கோரி நாகையில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் திமுக இளைஞரணி, மாணவரணி, மருத்துவரணி மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது நீட்டுக்கு விலக்கு வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு தபால் அனுப்பினர். முன்னதாக புதிய பேருந்து நிலையத்தில் தபால் அட்டையில் நீட் விலக்குக்கு பொதுமக்களிடம் திமுகவினர் கையொப்பம் பெற்றனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் கண்மாயில் குப்பைகளை கொட்டி நகராட்சி பணியாளர்கள் எரியூட்டியதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தூர்வாரப்படாமல் இருந்த கண்மாயை தன்னார்வ அமைப்புகளும் பொதுமக்களும் இணைந்து தூர்வாரிய நிலையில் அந்த கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு நீங்கியுள்ளது. இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் கண்மாய் பகுதியில் குப்பைகளை கொட்டி எரியூட்டுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி சுற்றுவட்டார பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். மக்கள் இரவு நேரங்களில் வெளியில் நடமாட வேண்டாம் எனவும் வளர்ப்பு பிராணிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாமனூர், படகாண்டஹள்ளி, ஜனப்பனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் வனத்துறையினர் சுழற்சி முறையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளாவுக்கு கடத்தி சென்ற 1500 கிலோ நியாய விலை கடை அரிசியை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் உலகம்பூடு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் சுமோ வாகனம் ஒன்றை தடுத்து நிறுத்தியபோது ஓட்டுநர் தப்பியோடினார். இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் வாகனத்தை சோதனையிட்டபோது மூட்டை மூட்டையாக 1500 கிலோ நியாய விலை கடை அரிசி கடத்தப்பட்டது தெரியவந்தது. அரிசியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் அருகில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 4.5 டன் நியாய விலை கடை அரிசியை குடிமைப் பொருள் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் குஜிரியம்பாறை அருகே திருட்டுத்தனமாக மணல் அள்ளிய அதிமுக பிரமுகரை தட்டி கேட்டவருக்கு கொலை மிரட்டல் வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜமாத் தலைவர் நியாஸ் என்பவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் வக்பு வாரியத்துக்கு சொந்தமான குளத்தில் திருட்டுத்தனமாக அதிமுகவைச் சேர்ந்த சின்னக்காளை என்பவர் மணல் அள்ளுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை தட்டி கேட்டதால் தனக்கு கொலை மிரட்டல் விடுவதாக கூறியுள்ள அவர் சின்னக்காளை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளார். உனக்கு உண்டான கமிஷனை வாங்கிட்டு ஒதுங்கிக்கன்னு சொல்லி அவர் என்ன செய்யாது பகிர் அதுக்குண்டான ஆதாரம் வீடியோ ஆடியோ எல்லாமே எங்கள் இடத்துல இருக்குது. இதெல்லாம் நாங்கள் இப்போ போலீஸில் சமர்ப்பிக்கிறதுக்காக வந்திருக்கோம். தயவுசெய்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து மணல் திருட்டு ஒழிக்கப்பட்டிருக்கு. அதை இப்போதும் இதை பகிரங்கமாக செய்யக்கூடியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக ஊர் மக்கள் சார்பாக காவல் கண்காணிப்பாளர்கள் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். காரைக்காலில் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல இருந்த மீனவர் ஒருவர் விசைப்படகில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். காசாக்குடி மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் கடலில் தவறி விழுந்ததை கண்ட சக மீனவர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு செந்தில்குமாரை மீட்டனர். ஏற்கனவே அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் கூறியதையடுத்து நீராவி காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிட்டசன் திரைப்படத்தில் அத்திப்பட்டி என்ற ஒரு கிராமம் வரைபடத்தில் இருந்து காணாமல் போனது போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கிராமம் அழிவின் பிடியில் சிக்கியுள்ளது. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன, அங்குள்ள மக்களின் கோரிக்கை என்ன என்பது தொடர்பாக விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. இயற்கை எழில் கொஞ்சும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய்பட்டணம் கடலில் தாமிரபரணி ஆறு சென்று கலக்கும் பகுதிக்கு அருகில் உள்ளது வைக்கல்லூர் கிராமம். 700 குடும்பங்கள் வசித்து வரும் இந்த கிராமத்தில்
மழை காலங்களில் தண்ணீர் ஊருக்குள் வருவது நீண்ட கால பிரச்சனையாகவே உள்ளது. தேங்காய்பட்டினத்தில் துறைமுகம் கட்டிய பிறகு வெள்ளப்பெருக்கு பிரச்சினை மேலும் அதிகரித்துள்ளது. அண்மையில் ஆற்று நீர் பெருக்கெடுத்து சென்றதில் இரண்டு கூலி தொழிலாளிகளின் வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. குடிநீர் மற்றும் மின்சாரம் கிடைப்பதில் சிக்கல் எழுந்திருப்பதாக குற்றஞ்சாட்டும் அப்பகுதி மக்கள் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் பயனில்லை என்று வேதனையோடு கூறுகின்றனர். தடுப்புச் சுவர் அமைத்தால் மட்டுமே தங்களது கிராமத்தை அழிவின் பிடியிலிருந்து காக்க முடியும் என்பதே வைக்கலூர் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தண்ணிக்கு பிரச்சனை, கரண்டுக்கு பிரச்சனை, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே இந்த மாதிரி ஒரு ஒரு இதான ஒரு ஊர் வேற கிடையாது, இல்லவே இல்லை. கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. இதற்கு நிரந்தர தீர்வு என்னன்னா ரிட்டைனிங் வாலை தான், ரிட்டைனிங் கான்கிரீட் வாலோ இல்ல கல் போடுறாங்க போடுறதோ. அதற்கு தற்காலிக இப்போ வந்துட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் துணை ஆட்சியர் மற்றும் தகசீல்தார் இவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்காலிகமாக வந்துட்டு நாங்கள் மணல் மூட்டை அடுக்கி இந்த தற்காலிகமாக இதை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம், இதுக்கு வந்துட்டு நிரந்தர தீர்வு வந்துட்டு ரிட்டைனிங் வால் கட்டுறோம்னு சொல்லியிருக்காங்க. இதே இது 2021லயும் தண்ணி வந்தப்ப இதே மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி ரிட்டைனிங் வால் கட்டுறோம்னு வந்துட்டு, ஆனா இன்னும் 2 வருஷம் தாண்டியாச்சு, இன்னமும் அது பண்ணல. இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு விளக்கம் அளித்த பத்மநாபபுரம் சார் ஆட்சியர் கௌஷிக், ஆற்றில் தண்ணீர் அதிக அளவில் சென்றதால் தடுப்பு அமைக்கும் பணிகள் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறினார். 35 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து வைக்கலூர் கிராமத்தில் தடுப்புகள் அமைக்கும் பணிகள் தொடங்கியிருப்பதாக சார் ஆட்சியர் தெரிவித்தார். அதிகமா இருக்க அந்த பணி ஸ்டார்ட் பண்ண முடியல. அதுக்கு இப்ப ஹைவேஸ் நேத்திலிருந்தே அந்த டெம்பரரி ரெஸ்டரேஷன், அந்த பண்டு ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக டெம்பரரி ரெஸ்டரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பிளஸ் இந்த சைடில் அந்த பிரீச்சை அந்த ஆத்து ரிவர் கோர்ஸ் சேஞ்ச் பண்ணி இப்போ ரீசெண்ட்லி 2 வீடு ஆறில் போயிடுச்சு. அந்த இடத்துல இப்போ நம்ம பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், பிளஸ் நம்ம கொல்லங்கோடு முனிசிபாலிட்டி இருந்தால் அவர் பணம் கொடுத்துட்டு இப்போ 35 லட்சம் செலவத்தில் நேற்றுக்கு கலெக்டர் சார் ஆர்டர் போட்டு ஏஎஸ்ஆர் இருக்குது. இன்னிலிருந்து அந்த பணி ஸ்டார்ட் ஆகுது, டெம்பரரி அந்த ரிலீஃப்காக பணி ஸ்டார்ட் ஆகுது. மேலும் வைக்கலூர் கிராமத்தை ஆற்று வெள்ளத்திலிருந்து காக்க நிரந்தர தீர்வு காணும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் விளக்கமளித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மனு. சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற புதிய தலைமுறையின் வீட்டுக்குறு விஞ்ஞானி மாணவர் மேடை நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணாக்கர் கலந்து கொண்டு தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். சேது பாஸ்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணாக்கரின் 500க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. முதுநிலை, இளநிலை என 2 பிரிவுகளாக நடைபெற்ற கண்காட்சியில் ராணுவம், விவசாயத்துறை, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியை ஆவடி ஆணையர் குத்துவிளக்கு ஏற்றி தொடக்கி வைத்தார். கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் ஜெயந்தி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள், பள்ளி முதல்வர் மற்றும் தாளாளர் ஆகியோர் பங்கேற்றனர். இருபது 30ல் இருந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனை வரப்போகுது. அந்த அதுக்கு ஒரு விடை காண வேண்டும் என்றால் இந்த இளைஞர்கள் விவசாயத்துக்காக இந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த வகையில் தான் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானியாக புதிய தலைமுறை உருவாக்கி வருகிறது. ஒவ்வொருவரும் வித்தியாசமான முறையில் யோசித்து அவர்கள் அந்த கண்டுபிடிப்புகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது விவசாயத்துறையை சார்ந்ததாக இருக்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுங்க, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி எவ்விதமெல்லாம் பொருட்களை செய்யலாம் என்பதையும் அவர்கள் பயன்படுத்தியிருப்பது மிகவும் ஆச்சரியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. மெடிக்கல் ஃபீல்டில் மருத்துவ ரீதியாகவும், அப்புறம் ஏரோநாட்டிக்ஸு, அது மாதிரி டிஃப்ரெண்ட் என்ஜினியரிங் டெக்னாலஜி பேஸ்டு எல்லாமே நிறைய இன்னோவேட்டிவ் எக்ஸிபிட்ஸ் எல்லாம் இங்கே பார்த்தோம். ஸோ இது ரொம்ப வெரி யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம், ஜஸ்ட் லைக் யுவர் அதர் ப்ரோக்ராம்ஸ், இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடத்தப்பட வாய்ப்பிருப்பதாக மாநில அதிமுக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகருடன் செய்தியாளர் ரஹ்மான் நடத்திய நேர்காணலை நயம்படச்சொல் பகுதியில் பார்க்கலாம். பாராளுமன்ற தேர்தலோடு புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலும் வரும் என்று புதுச்சேரி அதிமுக சொல்கின்றது, எதற்காக? இல்லை, அந்த தன்னுடைய அமைச்சரவையிலிருந்து சந்திர பிரியங்கா என்ற ஒரு அமைச்சரை வந்து கடந்த 15 தினங்களுக்கு முன்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீக்கம் செய்தார். அந்த நீக்கத்தை தெரிந்து கொண்டு அந்த அம்மா மறுநாளே வந்து
நான் பதவி ராஜினாமா செய்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ புதுச்சேரியை பொறுத்தமட்டில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் தேர்தலில் சந்தித்தோம். இன்றைக்கு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சார்பில் யாரும் இல்லை. என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த முதலமைச்சர் ரங்கசாமி வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு. பிஜேபி கூட்டணி அரசாங்கத்தில் இருக்குது. ஒரு அமைச்சரை நீக்குவதும் ஒரு அமைச்சரை சேர்ப்பது என்பது வந்து அந்தந்த மாநில முதலமைச்சருடைய உரிமை. அது ஒரு அமைச்சர் நீக்கம் என்பது வந்து ஒரு கடந்த 15 நாட்கள் ஆகியும் வந்து அதுக்கு வந்து மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி வேணும் என்பது வந்து அது சும்மா ஒரு நாடகம். அது ஏன்னா ஏற்கனவே வந்து கண்ணன் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தபோது அப்போதைய முதலமைச்சராக இருந்த சண்முகம் அரை மணி நேரத்தில் அவரை நீக்கம் செய்தார். அன்றைய தினம் டெல்லியில் வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. இப்போ இன்றைக்கு வந்து பிஜேபி அரசு இருக்கும்போது ஒரு முதலமைச்சருடைய ஒரு உரிமையை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு வேலையை வந்து கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டே செய்யும்போது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலோடு இந்த வந்து சட்டமன்றத்துக்கும் நிச்சயமாக வந்து தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏன்னா வந்து இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்தமட்டில் ஏற்கனவே வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து பிஜேபியுடன் ஏன் நம்ம கூட்டணி வைத்தோம் என்கிற நிலையில் வந்து பல இடத்துலையும் வந்து அதை பற்றி வந்து பகிரங்கமாக பேசியிருக்கிறாரு. எனக்கு ஒரே சங்கடமாகுது, என்னால் ஆட்சி நடத்த முடியலன்னு சொல்லிட்டு இந்த நிலையில் வந்து இந்தியா முழுவதுமே பிஜேபி பொறுத்தமட்டில் வந்து பல அதாவது வந்து தன்னோடு இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை வந்து ஒடுக்கி அடக்கி அவர்களை வந்து அவர்களிடம் வந்து பிளவுகளை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுகின்றனர் பிஜேபி என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்திலும் கூட்டணி கட்சியாக இருக்கின்றது என்ஆர் காங்கிரஸ். இந்த என்ஆர் காங்கிரஸுடைய கவர்மெண்ட்லேயே பிஜேபி இருந்து கொண்டு முதலமைச்சருடைய அத்தனை செயலுக்கும் அவங்க வந்து இந்த காலதாமதம் செய்வதும் தடை போடுவதும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்வதும் என்பது வந்து முதலமைச்சருக்கு என்ன பொறுத்த மட்டும் வந்து முதலமைச்சருக்கு ஒரு எப்போதுமே வந்து ஒரு இந்த இது போன்ற நிகழ்வால் வந்து அவருக்கு வந்து மன உளைச்சல் இருக்கிறாரு. அது வெளியிலையும் தெரியுது. அது எல்லா பத்திரிகையிலும் வந்து அவரை பற்றி தப்பு தப்பாக எழுதுறாங்க. அப்போது அவரும் ஒரு முடிவு எடுக்கலாம், இந்த ஆட்சியை கலைச்சிட்டு வரும் பாராளுமன்ற தேர்தலோடு நம்ம சட்டமன்றத்தை எதிர்கொள்வோம் என்கின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். என்னை பொறுத்தவரையிலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து விழித்துக் கொள்வது நல்லது. விழித்துக் கொண்டவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். இப்போ நாங்கள் அதிமுக விழித்துக் கொண்டோம், எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் விழித்துக் கொண்டார், அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கின்றார். எங்களுக்கு இதற்கு மேல் எங்களுக்கு வந்து வந்து நடைபெற இருக்கக்கூடிய வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை புதுச்சேரி உள்ளிட்ட 40 இடங்களிலும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமையக்கூடிய அந்த கூட்டணி அரசு நிச்சயமாக வந்து நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம். கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பாஜக தொடர்ந்து நசுக்குவதாக புதுச்சேரி அதிமுக குற்றம் சாட்டியிருக்கின்றது. ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரகுமான்.